இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வரலாறுல விஜயநகர பேரரசு பற்றி. ஸோ குரூப் 4 லெவல் மட்டும்தான், குரூப் 2 குரூப் 1 அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் டெப்த்தாக பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அவங்களோட ஆட்சி காலம் பாருங்கள், கிபி 1336லேருந்து 1672 வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு உருவாக்கியவர் பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹர, அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹரிஹர புக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிபி 1336ல் பார்த்தீங்கன்னா துங்கபத்தா ஆற்றின் கரையில், தென்கரையில் விஜயநகர அரசை உருவாக்கினார். யார்? இவங்க ரெண்டு பேரும். ஓகேங்களா? துங்கபத்ரா ஆற்றுக்கரையில். ஓகேவா? ஓகே. ஹம்பி, இதோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசோட தலைநகரம் ஹம்பி. பேரரசு வந்து சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடு எனும் 4 மரபினர்களால் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேறு வேறு மரபுகள் சேர்ந்த ஆட்கள். ஓகேங்களா? இப்பேரரசு வந்து சங்கம, சாளுவ, துளுவ, அரவிடு அப்படின்னு 4 மரபுகளால் ஆளப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? கிபி 1336 முதலாம் ஹரிஹரர் ஆட்சிக்கு வந்தார். ஸோ தோன்றிவிட்டவர் யார்? ஹரிஹர் தான். ஸோ அவர் ஆட்சிக்கு வந்தார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1356 பார்த்தீங்கன்னா முதலாம் புக்கர் விஜயநகர பேரரசை ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்பேரரசு சிறப்புக்குரிய மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஹரிஹரர். ஓகேவா? ஃபஸ்ட் ஹரிஹர் வந்து கண்டுபிடிச்சவர். ஓகேங்களா? அப்போ அவர் கிடையாது. ஸோ இரண்டாம் ஹரிஹரர், முதலாம் தேவராயர், இரண்டாம் தேவராயர், கிருஷ்ண தேவராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர், அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? கிருஷ்ண தேவராயர் ஐ திங்க் நீங்கள் திருப்பதி போட்டிங்கன்னா உள்ள கோவில்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ண தேவராயர் அப்படின்ற மாதிரி சிலைங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயநகரத்தின் மிக சிறந்த பேரரசர் அப்படின்ற மாதிரி அவரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளுவ மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? துளுவ மரபை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? போர்ச்சுகீசியர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல நட்புறவோடு இருந்திருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து வைணவர். ஓகேங்களா? வைணவராக இருந்த பொழுதிலும் அனைத்து சமயங்களையும் மதித்து நடந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கலை இலக்கிய புலவராக திகழ்ந்ததால் இவர் வந்து ஆந்திர போஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆந்திர போஜகர் அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் முழு நிறைவான அரசர் என்று யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ டோமிங் கோபயஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனது பட்டத்தரசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாதேவி. ஓகேங்களா? அவரின் நினைவாக நாகலாபுரம் என்ற புதிய நகரை நிர்மாணித்தார். யார்? கிருஷ்ணதேவராயர். ஓகே. இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே. இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் பார்த்தீங்கன்னா அசராசாமி, அதுக்கப்புறம் விட்டலாச்சாமி அப்படின்ற மாதிரி ரெண்டு கோவில், அதாவது ரெண்டு ஆலயம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த கட்டுமான கலைக்கு வந்து எடுத்துக்காட்டுகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலோக உருக்குகளுக்கு வந்து இந்த கிருஷ்ணதேவராயர் சிலையே வந்து ஒரு மகுடமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயரை வந்து தெலுங்குல வந்து அமுக்தமாலையா அப்படின்ற மாதிரி ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதமில், சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா உஷா பரிணயம், ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்ற மாதிரி நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்ற மாதிரி அவரோட அவையில் வந்து அறிஞர்கள் இருப்பாங்க. அஷ்ட அப்படின்னாவே வந்து எட்டு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? விட்டலாச்சாமி கோயில் தூண் வந்து பார்த்தீங்கன்னா இசை வந்து எழுப்புமாம். ஓகேங்களா? சரிகம பதனி அப்படின்ற மாதிரி இசை எழுப்பும். ஸோ அதுக்கு வந்து சரிகம பதனியின் தூண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, இல்லைனா இசை தூண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஓகேவா? இந்த தூண், இந்த கோவில் எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அச்சுதர், வெங்கடர் அப்படின்றவங்க ரெண்டு பேர் வந்து அரியணை ஏறியிருக்காங்க. இவரும் உங்களோட காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போர், தரையன் போர் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து நடைபெற்றது. அந்த ஆண்டை வந்து கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1565 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷா தங்கடி அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. விஜயநகர அரசின் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆட்சி முறைகளை வந்து பார்க்கலாம். பாருங்கள், பேரரசு வந்து மண்டலங்களாக வந்து பிரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மண்டலங்கள் பார்த்திங்கன்னா பல நாடுகளாக பிரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நாடு வந்து ஸ்தலங்களாக பிரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸ்தலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள் சேர்ந்தது வந்து இந்த ஸ்தலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் இருப்பார். அவரை என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டலேஸ்வரர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அல்லது
அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ராணுவத்தின் உயர் அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாயக் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க, அல்லது பாளையக்காரர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அவங்களோட பணிக்கு பார்த்தீங்கன்னா ஈடாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலங்களை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இராணுவத்தினர் வந்து பணி செய்தாங்க, இந்த நாயக் பணி செய்தாங்க, பாளையக்காரர் பணி செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலங்களை கொடுப்பாங்க. அந்த நிலங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சமூக வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சமூக வாழ்க்கை அப்படின்றத பற்றி லைன் அவுட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ பிராமணர், சத்ரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்ற நாலு ஜாதி பிரிவுகள் இருந்ததாகவும் அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சானி பெத்தனா அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எந்த நூலில் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு சரித்திரம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிர் நிலையில் வந்து எந்த முன்னேற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, பட் மகளிர் நிலையில் முன்னேற்றம் இல்லைனாலும் கங்கா தேவி அப்படின்றவங்க வந்து மதுரா விஜயம் அப்படின்ற நூலை வந்து இயற்றியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெண்பால் புலவர்கள் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹன்னம்மா, திருமலம்மா அப்படின்ற ரெண்டு பேர் வந்து இருந்திருக்காங்க. தேவதாசி முறை வந்து வழக்கத்தில் இருந்தது அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயஸ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சதி வழக்கம் வந்து பெருமையாக கருதப்பட்டது. சதினா உங்களுக்கு தெரியும், ஸோ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபையும் வந்து அந்த தீயிலே வந்து குதிக்க சொல்லுவாங்க, இல்லை தள்ளி விடுவாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை. விஜயநகரம் புகழ்பெற்ற வர்த்தக நகரமாக விளங்கியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து ட்ரேட் வந்து நல்லா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கிய தங்க நாணயம் வராகம் என்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டு காயின் வந்து வராகன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணூர் துறைமுகம் குறிப்பிடத்தக்கதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கப்பல் கட்டும் தொழில் வளர்ச்சி அடைந்திருந்தது சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் விஜயநகரத்துலேருந்து குரூப் ஃபோர் லெவலுக்கு. ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.